ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த தேற்றும் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாய் எல்லாரும் காலை வேளையில உற்சாகமா கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும், உயர்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னதானே எல்லாரும் சொல்லுங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இன்றும் கர்த்தருடைய வார்த்தை இயேசுவின் தேற்ற ஊழியத்தின் ஸ்தாபன தலைவர் மேசை தேற்ற பேராலயத்தின் தலைமை போதகருமான பிஷப் டாக்டர் நித்யராஜ் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வழங்கி இரட்டை சகோதராக இணைந்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை குறித்து வைத்து உங்கள் குடும்ப ஜெபத்தில் தனி ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இன்று சொல்லுகிற வார்த்தை வெகு சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 14:11 மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான், என்னாகும் 14:11 மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் கட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு கலகம் பண்றவங்க பேரு கலகம், நம்ம ஷார்ட்டா சர்பன் பேர் வைப்பேன். சர்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறேன், சர்பம் டாபிக். சர்பம்னா தந்திரம் உள்ளது, சர்பம்னா கலகம் பண்றது, சர்பம்னா பிரிச்சு விடுறது, சர்பம்னா சர்பம் டாபிக் எடுத்துக்கிறேன். இங்க சொல்றாரு விசுவாசிக்காதவே கலகம் பண்றவங்களாம், கலகம் பண்றவன கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசித்துட்டு இருக்கிறேன். அப்போ மோசையை பார்த்துக்கிறேன், என் ஜனங்க எவ்வளோ அற்புதம் பண்ணும் என்னை விசுவாசி. நான் சொல்றேன் உனக்கு எவ்வளோ அற்புதம் பண்ணிருக்காரு, ஆனால் உனக்கு பிரச்சனை வரும்போது அந்த அற்புதத்தை நினைக்காம மறுபடியும் அவிசுவாசம் பேசுறியே, மறுபடியும் தேவனை பார்த்து குறை சொல்கிறாயே, ஆண்டவர் ஏன் நடத்துறாரு கேட்கிறாயே, ஏற்கனவே நடந்த அற்புதத்தை என்னைக்காவது நினைத்து பிரச்சனை மத்தியில் விசுவாசம் அறிக்கையிட்டு இருக்கிறாயா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். ரெண்டாவது குறிப்பு, விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இல்லை, கலக்கம் இல்லை. நீங்க சங்கீதம் 27:13 கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 101 பக்தர் சொல்றாரு, சங்கீதம் 116:10 விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். செயின்ட் பால் சொல்றார் 2 Timothy 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க பாலாம். விசுவாசத்தை வந்து காத்துக்கொள்ளணும், விசுவாசத்துல உறுதியா நீங்க 1 Peter புத்தகம் 5:9 எடுத்து வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. போதும், விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. விசுவாசமா இருக்கணும். நல்லா கவனிங்க, நான் சொல்றது விசுவாசமா இருக்கணும், விசுவாச உறுதியா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமா இருக்கணும், விசுவாச காத்துக்கொள்ளணும், விசுவாச உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தை நீங்கள் விட்டுட்டேன்னு சொன்னால், விசுவாசம் கொஞ்சம் பேக் சைடு சொன்னால், ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் வந்து அவிசுவாசம். அவருக்கு அந்த 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 நான் ஃபெய்த், அந்த நம்பலை அப்படின்னா அவர் கோபம் வந்துடும். ஏசு அந்த ஊழியவனு கேட்டார், நீ இதை செய்ய விசுவாசிக்கிறாயா? அவர்கிட்ட வந்தவனே கேட்டார், நான் இதை செய்ய வல்லம் உண்டு என்று என்னை விசுவாசிக்கிறாயா? எனக்கு அன்பான தேவஜனமே, ரெண்டாவது குறிப்பு, கர்த்தரை, வல்லமையை, வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, குமாரனாக இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரே, தீர்க்க தரிசனத்தை, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மார்ச் மாதம் வெட்கம் இல்லை, கலக்கம் இல்லை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கும் தேவன் கைத்தடிப்பானும் இன்னார் என்று அறிவேன். எல்லாரும் கைத்தடிப்பான். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். எதிர்காலம் யாவையும் येशु राजा बात खुलवार. येशु राजा बात खुलवार. येशु राजा बात खुलवार. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். So number 1, perfect people, உத்தமர்கள். நம்பர் 2, ஃபெய்த்ஃபுல் பீப்புள், விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகள். மூன்றாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது, ஐசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, ஆமென். சொல்லுங்கலாம், யாக்கோபு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மூணாவது, யாக்கோபு என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவன் அர்த்தம். யாக்கோபு என்ன மீனிங்? மேன் ஆஃப் ப்ரேயர், மேன் ஆஃப் ப்ரேயர். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளே தானியல் தான். தானியலின் புஸ்தகம் உதாரணம் சொல்கிற பாருங்க, 6ஆம் அதிகாரம் நீங்கள் 10வது. நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நீங்கள் பாயிண்ட் மறக்காமல் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுனாலே போதும். யோபு, ஆபிரகாம், தானியல் உங்கள் மனசில் பதிவு. அதுக்கு வந்து உதாரணத்தை சுட்டி காண்பிக்கிறேன். தானியலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அண்ணாங்களே, கில்ஃபர்ட் குமார் ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் போய் ஜெபமனை யாராவது கூப்பிட்டு போனாலே ஒரு நாளைக்கு 3 வேளை முட்டி போட்டியான்னு கேட்பார். முட்டி போகிற தம்பி ஆபத்து, 3 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை முட்டி போடணும், காலைல மதியானம். அது 1 நிமிஷம் போட போதுன்றாரு. அது என்ன சிஸ்டம் தெரில. 3 வேளை முட்டி போனோமா தானியல் அப்படி சொல்லி சுற்றி காட்டுறாரு. தானியை கவனிங்க, தானியை நல்லா ஜெபித்தனால்தான் சிங்க கபி அப்படி ஒரு சூழ்நிலை வருவது, அதில் வெட்கப்படல. நீங்கள் அதே அதிகாரம் தானியல் 6ஆம் அதிகாரம் 28வது வாசம் பார்த்தீங்கன்னா, தரிவு ராஜா சொல்கிறான், தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அங்கே வந்து நான் குற்றமற்றவன் நடந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜபம் பண்ணவன் சொல்ல, கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு சேத வராபடி பாதுகாத்தார், எனக்கு வெட்கம் இல்லைன்னு சொல்கிறார். அன்பான தேவ ஜனமே, அந்த தானியேல் வெட்கப்படாமல் சிங்ககேபில் பாதுகாக்கப்பட காரணம், அவன் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற மனுஷன். யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. யாக்கோபு என்று சொன்னால் ஜபம் பண்ணுகிறவன் என்று பொருள்படும். யாக்கோபு வனாந்தரத்தில் போராடி ஜெபித்த வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சுருக்கமாக சொல்கிறேன், 3வது, ஜபம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. டெய்லி காலை எழுந்து ரெகுலராட்டி ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை ஜபம் பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை லீவு, புதன்கிழமை ஜெபம் பண்ணுறேன், வியாழக்கிழமை டயர்டு விடுமுறை. வேலை அப்படி கிடையாது. தினமும் ரெகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி காலைல உங்களை பார்த்து ஜனங்க சொல்லணும், 6:30 பார்த்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது ப்ரேயர் டைம். மார்னிங் 4 to 6 வந்து ப்ரேயர் டைம். நைட்டு 9, 10 ஜெபம் பண்ண, அவங்க ஜெபிக்கிற நேரம். உன்னை பார்த்து ஜனங்கள் சொல்ல வேண்டும், விசுவாசி, சொந்தக்காரங்க, நண்பர்கள், உன் புருஷை பார்க்கணும். மனைவி மாதிரிலாம் கவனிங்க. ஹலோ மனைவி மேலே, உன் புருஷ காலை எழுந்து நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுது, உன் புருஷ கண்ணை திறந்து பார்க்கணும். ஐயோ மனைவி ஜெபிக்கிறா, ஜெப நேரம்னு சொல்லணும். சொல்லணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். நீ ஜெபிக்கிறதை கணவன் பார்க்க வேண்டும், கணவன் ஜெபிப்பதை மனைவி பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறதை பெற்றோர்கள் பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் ஜெபிக்கிறதை பிள்ளைங்க பார்க்கணும். அப்பா அம்மா முட்டி போகிறத பிள்ளைங்க பார்க்கணும். ஜப நேரம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறாயா? கடைசி காத்து வாழ்ந்துக்கிறோம், கொடிய காத்து வாழ்ந்துக்கிறோம். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, சங்கீதம் 66:20, ஜெபத்தை தள்ளாமலோ, சங்கீதம் 102:16, ஜெபத்தை அலட்சியம் பண்ணாம, சங்கீதம் 6:9, கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், சங்கீதம் 20:1, ஆபத்தினால் கர்த்தரும் ஜெபத்தை கேட்பாராக, நீதிமான் 15:8, செம்மையானவன் ஜெபமோ அவருக்கு பிரியம், நீதிமான் 15:29, நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1 பேதுரு 4:7, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். Be careful, be careful. ஜாக்கிரதையுள்ளவர்கள் உங்க ஜெப நேரத்தை நழுவ விடாதீர்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். எனக்கு அன்பான விசுவாசியே, ஜெபிக்கிறவன் வெட்கம் இல்லை, கலக்கம் இல்லை. அல்லேலூயா. ஜெபத்தை கே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பழைய பாடல் எங்கள் தேவா, கைகளை உயர்த்தி ஜெபத்தை வாஞ்சை தந்தரலே. தேங்க் யூ லார்ட். ஜெபத்திலே தாரித்திரதே. Jabbatin mein Jesus kadasi vi. Haba 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 haba. Jabba mein jivan, jabam jaya. Haba haba haba. Jiviyatirk idve satta. Jabba mein jivan, jabam jaya. நான்காவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119:6, சங்கீதம் 119:6, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. யார் சொல்றா தெரியுமா? தாவீது சொல்றான். இப்போ 4வது எக்ஸாம்பிள், தாவீது நிபந்தனை கற்பனைகளை கண்ணோக்க வேண்டும். 4th கண்டிஷன், முதல்ல வந்து உத்தமமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் ஜோப். 2வது விசுவாசம் வரணும். எக்ஸாம்பிள் ஆபிரகாம். 3வது நல்லா ஜெபிக்கணும். எக்ஸாம்பிள் தானியேல். 4வது கற்பனைகளை கண்ணோக்க வேண்டும். உதாரணம் தாவீது. தாவீது நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் காடுக்கும் அந்த கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வசனம் எழுதியிருக்காரு. நான் பிறகு 2 இணையவசை வாசிக்கிறேன். கற்பனை நான் எக்ஸாம்பிள் போயிடுறேன். கவனிங்க, வேதம் என்பது கற்பனை கிடையாது. வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது, வேதத்தில் ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது, வேதத்தில் வசனம் நிறைய இருக்குது. ஆனால் கற்பனை சில குறிப்பிட, கற்பனை என்று சொன்ன அர்த்தம்னா கட்டளை. சொல்லு, கற்பனை என்னது? கமாண்ட். இப்படி தான் இருக்கணும். புருஷன் பார்த்தா புருஷனுக்கு கட்டளை. வாசிக்க ஆரம்பித்தா 1 மணி ஆகிடும். புருஷன் அப்படின்னா ஹஸ்பண்ட். இப்போ நான் வந்து ஒரு கணவர், டாக்டர் முகில் வந்து ஒரு கணவர், சுபாஷ் வந்து கணவர். எப்படி இருக்கணும்? கட்டளை, பைபிள் அப்படி தான் வாழணும். மனைவி அப்படின்னா அதுக்கு சில கட்டளை இருக்குது. பிள்ளைங்கன்னு சொன்னால் அதுக்கு சில கட்டளை இருக்குது. விசுவாசி சொன்னால் அதுக்கு ஒரு சில கட்டளை இருக்குது. பாஸ்டர், பாஸ்டர் 2 கொம்பு ஒன்று முளைச்சது இல்லை, வளைஞ்ச கொம்பு. பாஸ்டர்னா இப்படி தான் இருக்கணும். ஊழியக்காரனை இப்படி இருக்கணும். ஊழியக்காரன் சண்டை படாமல், அப்படி எழுதிருக்க இல்லை, நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லலாம். இப்போ ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும், அதிகாரினா இப்படி தான் இருக்கணும், எஜமானா இப்படி தான் இருக்கணும். கட்டளை இருக்குது. அந்த கட்டளையை கண்ணோக்கி வசனம் சொல்கிறது, கண்ணோக்குகிறவன் வெட்கப்படுவது இல்லையா. கமாண்ட் எங்கே இருக்கம்மா? வேதத்தில் உன்னை குறித்து எழுத கட்டளையை கை கொள்கிறாயா? கற்பனையை கண்ணோக்குறாயா? கற்பனைகளை கை கொண்டு அதை கண்ணோக்கும் பொழுது, கண்ணோக்குன்னா கை கொள்ள வேண்டும் என்று பொருள் வரும். பொருள் கண்ணோக்கு தான். அப்படி கட்டளையை பார்த்துட்டு 10 கட்டளை எழுதி வச்சுட்டு அதை பார்த்துட்டு சில பேர் 10 கட்டளை பலமானமாக சொல்லுவான். எனக்கு 10 கட்டளை தெரியும், 10 கட்டளை தெரியணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த 10 கட்டளை ஒரு கட்டளை கூட மெயின்டைன் பண்ண மாட்டான். சில பேர் போர்டு மாட்டிப்பாங்க. 10 நான் தப்பாக ப்ரீச் பண்ணல, நான் வந்து ஹேட் பண்ணியோ அல்ல வந்து ஒருத்தர் துன்புறுத்தியோ பேசலை. உன் வாழ்க்கையில் இது இருக்குதா? 10 கற்பனை போர்டு மாடுறது முக்கியம் இல்லை, 10 கற்பனை அட்டமாக முக்கியம் இல்லை, 10 கற்பனை செதுக்கு. ஒரு வீட்டுக்கு திருச்சிக்கு போயிருந்தேன், என்னோட மனைவி கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஜோகம் எடுத்துக்கு. திருச்சிக்கு உள்ளே போன பிறகு ஹாலில் கோல்டன் கலரில் ஹாலில் நடுவில் அப்படியே அந்த 10 கற்பனை செதுக்கி உள்ளே புதைச்சி பூசி வச்சுருந்தாங்க. அவங்கள குத்து கொஞ்ச நாள் ஜெபிக்கும் போது தனியாக ரூமில் கொஞ்ச நாள் ஜோபம் பண்ணிட்டு வரேன். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு ரூமில் கொஞ்சம் அப்படியே முட்டி போட்டு ஜோபம் பண்ணேன். ஆண்டவரே 10 கற்பனை செதுக்கி வச்சுருக்காங்களே, இதில் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா 4 இல்லைன்றாரு. செதுக்கிறது முக்கியம் அல்ல, மாற்றுறது முக்கியம் அல்ல, படிக்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் கை கூறணும். யோசித்து பாருங்க, அந்த 10 கற்பனையை நான் கை கொள்கிறேன்னா, 10 கற்பனையை நான் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது பைபிள் சொல்லுது. நம்ம சாமி வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு விக்கிரகாரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா விக்கிரக ஆராதனா. அப்படி கற்பனையை தவற விட்டுறாயே, கற்பனை தவற விட்டுறாயே, கற்பனை கை கொள்கிறாயா. அந்த 10 கற்பனை தாயின் தகப்பனும் ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் சொல்லுவார். பிரதர் ஹானர் யுவர் ஃபாதர் மதர், அப்பா அம்மாவுக்கு கனப்படுத்துறியா? அப்பா அம்மாவே நீ அவமரியாதையே பேசிக்கிறியே, உனக்கு என்ன தெரியும்? அப்பா ஃபோன் பண்ணால் எடுக்கிறியா? அப்பா ரெஸ்பெக்ட் பண்ணுறியா? நான் ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட போயிருந்தேன், பெரிய ஊழியக்கார் பேர் சொல்ல, அவர்கிட்ட போய் அவர் உங்கள் பையனை பற்றி விசாரித்தேன், எப்படி இருக்காரு, இருங்க பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன் பேசுகிறோம். 10 ஃபோன் பண்ணிட்டாரோ, அரை மணி நேரம் உட்காந்து நான் ஃபோனும் எடுக்கல. பையன் இது பாரு, இப்போ புள்ள பாருங்கள், இது ஊழியக்கார புள்ள, இது வந்து என்ன பண்ண போகுது, இது என்ன சாதிக்க போகுது? மண்ணாங்காட்டி தூக்கி குப்பை தொட்டில் தான் போடணும். அப்பா அம்மாவை மதிக்காதவன் எதுக்கு வளர்த்து எடுக்கிற? ஆணையர் ஃபாதர் மதர், வயசான அப்பா அம்மா வீட்டில் மதிக்கிறியா? வயசான அப்பா அம்மாவுக்கு சேவை சரியா? அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு அப்பாயின்மெண்ட்ரியா? ஆற அம்மாவை கூட்டின்னு போ, அம்மாவுக்கு தண்ணி கொடு, அம்மாவுக்கு சோறு ஊட்டு, ஹோமில் போய் விட்டுறியா? ஹோமில் அப்பா அம்மாவில் ஹோம் அப்பா அம்மா ஹானர் பண்ணுறியா? அப்பா அம்மா கனப்படுத்துறியா? அப்பா அம்மா குனிஞ்சு வேலை சரியா? ஹானிவர் ஃபாதர் மதர், அப்பா அம்மாவை கனப்படுத்துகிற பிள்ளைகள், அதெல்லாம் கட்டளை இருக்குது, கற்பனை இருக்குது. தசோபாக தரணும், கட்டளை இருக்குது, தைத்து காணிக்க, இதெல்லாம் கட்டளைகள். இதை கை கொள்ளும் பொழுது அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 7:9, நமது கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உண்மையுள்ள தேவனா இருப்பாராம். உபாகமம் 11:1, அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக, எப்பொழுதும் கை கொள்ள வேண்டுமாம். சங்கீதம் 119:47, கற்பனைகள் பேரில் மனமகிழ்ச்சி. தாவீது சொல்றார், தாவீதுக்கு சொன்னல்ல, கற்பனைகள் மனமகிழ்ச்சியா இருந்தேன். 119:60, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு நான் தாமதியாமல் தீவிரித்தேன். இன்னொரு வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு, 119:131, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். யாராவது இருக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறேன், புரியல போல. நான் வாசிக்கிறேன் பாருங்க, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடி அப்படின்னா விரும்புகிறபடியால் என் வாயை ஆவென்று சொல்லுங்க எல்லாரும், ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். அப்படியே ஏங்குறாராம் கற்பனைக்கு. நம்ம வாக்கு தத்துவத்துக்கு ஏங்குவோம், என்ன வாக்கு தத்துவம் ஏங்குவோம், என்ன ஜோம் பண்ணுவது ஒரு வார்த்தை சொல்லிய ஜெபிக்க வரும்போது, மகனே ஆண்டவர் உன்னை குத்து சில காரியம் சொல்லுகிறார் அப்படின்னு ஒரே ஒரு 10 நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிற வச்சுங்கிறேன், அடுத்த முறை வரவே மாட்டேன். பத்து இவர் சொல்கிறாரு, ஏங்குகிறேன் ஆவென்று. அதனால தான் இந்த கற்பனைகளை கண்ணோக்கின மனுஷனுக்கு எக்ஸாம்பிள் தாவீதை சொல்கிறாங்க. அந்த தாவீதுக்கு விரோதமாக சவுல் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணான். ஆனால் அந்த தாவீது சவுலை விட ஒரே காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகப்பட கை போடக்கூடாது ஒரு பயம் அந்த கற்பனைக்கு நடுங்கணும். நீ அபிஷேகப்பட உடனே வாடா போடா அவனே செருப்பு முரண் திட்டினுக்கிறார். அபிஷேகப்பட கை போடமான சொல்லி அப்படி ஒரு நடுக்கும் கற்பனைமே அனுக்கிறது தாவீது. எனக்கு அன்பான விசுவாசியே, இயேசுவின் நாமத்தோடு பாஸ் சொல்கிறேன். 4வது, அதனால தான் தாவீது வாழ்க்கையில் வெட்கப்பட சூழல் வரும்போது வெட்கம் இல்லைங்க. கோலியாத்தை வந்து கொக்கரிக்கிறான், அதை ஃபேஸ் படத்துக்கு போகிறான். அவன் சவுல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் செட் ஆகல, எல்லாம் அவுத்து வச்சுட்டு சாதாரணமாக ஹாஃப் ட்ரௌசரு கட் பனியன், அவர் போன ட்ரெஸ்ஸு ஹாஃப் ட்ரௌசரு கட் பனியனு, அது என்னது கூழாங்கல் கவன், ரொம்ப ஜாலியாக இந்த ஜிம்முக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவன் வந்து கோலியாத்து ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு அவனுடைய தலை சீராவும் அவன் கையில் பட்டையும் பின்னாடி நிற்கிற ஆளை பார்த்தா ஓடியாந்துடுவான் ஆள். நம்ம ஆள் ஒன்றும் ஆஃப் டவுசர் கட் பண்ணியே கூழாங்கொல்லு அப்படியே பாடினே போகிறான். எந்த காலத்திலும் பாட்டு பாடினே போய் நிற்கிறான், அப்படி சுற்றுறான். சிச்சி முதல் கல் மிஸ் ஆயிடுச்சு, சிச்சி ரெண்டாவது கல் மிஸ் ஆயிடுச்சு, சிச்சி மூணாவது கல், இன்னும் கடைசி கல் தான். அப்படி இல்லை, முதல் கல்லையை வீழ்ச்சி அடைது ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்து அந்த இடத்துல வெட்கப்படுத்தாதபடி திரும்பி ஜெயத்தோட ஒரே காரணம் அவன் கர்த்தருடைய கற்பனைகளை ஆவென்று வாயத்திலிருந்து ஏங்குகிற ஒரு மனிதர். அன்பு விசுவாசியை கற்பனை கை கொள்ளுகிறவர் மார்ச் மாதம் வெட்கப்படுவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தெய்வமாயிருக்கிறதே ஆமென் உம்முடைய வசனமின் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறதே உம்முடைய வசனமின் கால்களுக்கு தீபமாயிருக்கிறதே உம்முடைய வசனமின் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறதே கடைசியாக நான் சொன்ன எக்ஸாம்பிள் மறந்துடக்கூடாது. எக்ஸாம்பிள் EX போட்டு எழுதுங்க. நாலு சொல்லியிருக்கிறேன். நம்பர் ஒன் உத்தமர்கள் யோபு, விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாம், ஜெபிக்கிறவர்கள் தானியேல், கற்பனையை கண்ணோக்குகிறவர்கள் தாவீது. வெட்கமே இல்லை அவங்க வாழ்க்கையிலே, ஆண்டவர் கலக்கத்தை கொடுக்கவில்லை. கடைசியாக ஐந்தாவது ஒரு குறிப்பு, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அப்ப அஞ்சாவது குறிப்பு, கர்த்தரை விட்டு விலகாதவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் சொன்ன மாதிரி எழுதணும், உத்தவர்கள் வெட்கப்படுவதில்லை. எக்ஸாம்பிள் யோபு. விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. எக்ஸாம்பிள் ஆபிரகாம். ஜெபிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. தானியேல். கர்த்தரை கற்பனைகளை கை கொள்கிறவன் வெட்கப்படுவதில்லை. தாவீது. கடைசியாக கர்த்தரை விட்டு விலகாத. நான் சொல்கிறேன், நீ யாரை விட்டு வேணால் விலகி போயிடலாம். ஐ டோன்ட் வாண்ட் யூ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். கெட் அவுட் சொல்கிறா இல்லை, கவனிங்க, கெட் அவுட் போ அப்படின்னு சொல்கிறவங்க யாரை வேணால் விட்டுடு. கர்த்தரை கட் அவுட் சொல்கிறாத, கர்த்தர் வேணான்னு சொல்கிறாத, கர்த்தரை விட்டுறாத. கர்த்தரை விட்டு விலகிடா, உன் நிலைமை பரிதாபோ, வாழ்க்கை சரித்திர வெட்கத்தில் முடியும். வேதம் சொல்வது கர்த்தரை விட்டு விலகுகிற யாரும் வெட்கப்படுவார்களாம். நீங்கள் இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பயமுதிச்சு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 1:28 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள், நிர்மூலமாயிடுவாங்க, உடைஞ்சிடுவாங்க. விலகுகிறவர்கள் ஏசாயா 1:58 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிக அதிகமாய் விலகி போகிறீர்களே, கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறீர்களே, விலகி போறீங்களா அம்மா, கர்த்தரை விட்டுட்டியா, கர்த்தரும் கூட இருக்கிறார். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பிரதர் ஜோசப், ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து முடிப்போம் சீக்கிரம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்பட வேண்டும் அவன் எஜமான் கண்டு கண்டு. அப்போ யோசேப்பு கர்த்தர் யோசேப்பை விட்டு பிரதர்ஸ் விலகிட்டாங்க, யோசேப்பை விட்டு அப்பா போயிட்டாரு, யோசேப்போட கர்த்தர் இருந்தா. கர்த்தரை அவன் விடவே இல்லைங்க. அவனுக்கு பாவம் செய்யப்படி சூழ்நிலை, ஆண்டவர் விட்டு விலகலை, பாவத்தை விட்டு ஓடினான். ஆகவே அவன் வாழ்க்கையில் வெட்கத்தை அனுபவிக்காமல் கடைசியாக தேசத்தை அவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தை வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு அவன் சொன்ன சொப்பனும் அவன் காண்பித்த தரிசனம் வெக்க. என்ன நீ தரிசனம் பார்த்த, நீ என்ன தரிசனம் பார்த்த, என்ன நீ சொப்பனம் பார்த்த அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு சொல்லாதபடி யோசேப்பை ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் தேசத்தில் உயர்த்தி முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கடைசியாக ஆண்டவரை விட்டு விலகாதவர்கள், கர்த்தரை விட்டு விலகாதவர்கள், கர்த்தரை விட்டுறாத. அம்மா எனக்கு தெரியுங்க, கல்யாணத்தோடு ஆண்டரை தொழுவான், கல்யாணம் ஆன பிறகு கர்த்தரை தேட மாட்டான். கேட்டால் ஹஸ்பண்ட் பிஸி அப்படின்னுவான். குழந்தை பிறந்த தேடுவான், குழந்தைன்னுவான். குழந்தை உருவான சர்ச்சைக்கு ஒரு ஆனந்தம் என்னன்னு கேட்டால் பாபா அழுவுதுன்னுவான். அம்மா அன்பான்வார்களே, பாபா அழுவுது குழந்தை பிறகு விட்டுருவான். வேலை கிடைக்கும்போது ஜாப் பண்ணுவான், வேலை 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 கிடைச்சது வரமாட்டான். என்னன்னு கேட்டால் ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்லுவான். காசு வரத்துமா அழுவான், வறுமையை பிச்சைக்காரன் வந்து பணம் வந்து பிஸி, சர்ச்சைக்கு வர மாட்டான். ஆசீர்வாதம் வந்த பிறகு கடவுளை விட்டுறாது. கர்த்தரை விட்டுனா நிர்மூலமாக்குவா. கர்த்தரை விட்டு விலக யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை கூட வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என் கூட, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என்னை விட்டு விலகாதீங்கப்பா, நாம விட்டு விழமாட்டேன் ஆண்டவரே, என் கூடையே இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றி அவரை சார்ந்து அவருடைய நிழலை மறைந்து அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கமில்லை, கலக்கமில்லை. அல்லேலூயா. பாடுங்க பாடுங்க, ஓ இயேசுவே வா, இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுங்க ப்ளீஸ் டாடி, பட்சத்திலே நான் வாழ முடியாதப்பா.